ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நாம் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்டுவேரை பற்றியும் சாஃப்ட்வேரை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸ். நாம் கம்ப்யூட்டரில் படம் பார்க்கலாம், நம்மளுக்கு வரையணும்னு தோணினா வரையலாம், பாட்டு கேட்கலாம். கம்ப்யூட்டரில் நாம் படம் பார்க்கணுன்னா மானிட்டர் மூலமாக தானே பார்க்குறோம். கம்ப்யூட்டரில் வரையணும்னு நினச்சாலும் மவுஸை நகர்த்தி தான் வரைய முடியும். நம்ம கண்ணால் பார்த்து நம்ம தொட்டு நகர்த்தக்கூடிய பொருட்கள் தான் ஹார்டுவேர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எதது ஹார்டுவேர்னு கம்ப்யூட்டரில்? நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கையால் தொட்டு நாம் வந்து நகர்த்தக்கூடிய பொருட்கள் தான் ஹார்டுவேர். அப்போ நம்ம கண்ணால் நாம் மானிட்டரை பார்க்குறோம், நம்மளால் மவுஸை தொட முடியுது, கீபோர்டில் நம்மளால் டைப் பண்ண முடியுது. அப்போ இதெல்லாம் என்ன கேட்டகரியில் சேரும், சாஃப்ட்வேரா ஹார்டுவேரா? ஹார்டுவேர் தான் இதெல்லாம், ஏன்னா நம்மளால் பார்க்கவும் தொடவும் முடியுது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டான பண்புகள் உடையது தான் சாஃப்ட்வேர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், நம்மளால் சாஃப்ட்வேரை தொட முடியாது. இப்போ நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்னா டிவியை நம்ம கண்ணால் பார்க்க முடியுதுல்ல, அதனால டிவி ஒரு ஹார்டுவேர். அந்த டிவிக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் தான் சாஃப்ட்வேர். இப்போ நாம் ஷின்ஷான் டெய்லியும் 5 o'clock 5 மணிக்கு பார்க்குறோன்னா, டெய்லியும் எப்படி அந்த ஷின்ஷான் 5 மணிக்கு வருது? இந்த சாஃப்ட்வேருடைய ஹெல்ப்பால் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் தொடக்கூடிய பொருட்கள் எல்லாம், நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஹார்டுவேர்னும், நம்மளால் பார்க்க முடியாத டிவிக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் சாஃப்ட்வேர். இன்னொரு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஹியூமன் பாடியில் கண், காது, மூக்கெல்லாம், கை கால்லாம் ஹார்டுவேர். நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியும், தொட முடியும். நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நுரையீரல், இதயம் எல்லாம் சாஃப்ட்வேர். நம்மளால் இதயத்தையோ நுரையீரலையோ வெளியிலேருந்து பார்க்க முடியுதா? இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹார்டுவேர்லாம் சாஃப்ட்வேரை தான் சார்ந்துருக்கு. நாம் உடலில் இருக்கக்கூடிய கண், காது, மூக்கெல்லாம் எதை சார்ந்திருக்கு? கண், காது, மூக்குக்கெல்லாம் எதன் மூலமாக ரத்தம் வருது? ஹார்ட் பம்ப் பண்ணுறது மூலமாகவும், நம்மளுக்கு மூச்சு காத்து நுரையீரல் மூலமாகவும் தானே கிடைக்குது. நம்மளுக்கு நுரையீரலோ இதயமோ இல்லாட்டி நாம் இறந்து போயிடுவோம், செத்து போயிடுவோம். அப்போ நீங்களே சொல்லுங்கள், இதயம் நுரையீரலாம் நம்மளால் பார்க்க முடியாது, அதெல்லாம் சாஃப்ட்வேர். அதனால் இந்த சாஃப்ட்வேரை தான் கண், காது, மூக்கு நம்மளால் பார்க்க முடியும், இதெல்லாம் ஹார்டுவேர். ஸோ சாஃப்ட்வேரை தான் ஹார்டுவேர்லாம் சார்ந்துருக்கு. கம்ப்யூட்டரில் இருக்க சில ஹார்டுவேர்ஸ்லாம் மானிட்டர், மவுஸ், கீபோர்ட். சாஃப்ட்வேர்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத செட்டிங்ஸ், அதெல்லாம் ஒரு விதமான ப்ரோக்ராம். இந்த வீடியோவில் நாம் ஹார்டுவேரை பற்றியும் சாஃப்ட்வேரை பற்றியும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஹார்டுவேர் சாஃப்ட்வேருடைய டைப்ஸ் எல்லாம் என்னென்ன, எத்தனை பிரிவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.